கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை அறுக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூட தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் ஹேமா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காவல் நிலையம் அருகே உள்ளது காமராஜர் தெரு. இந்த தெருவைச் சேர்ந்த பரிமலா என்ற பெண் தனது இருசக்கர வாகனத்தில் இன்று மதியம் காவல் நிலையம் அருகே உள்ள வங்கி ஒன்றுக்கு செல்வதற்காக சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த ரெண்டு மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் கிடந்த 11 சவரன் தங்க சங்கிலியை அறுக்க முயன்றுள்ளனர். நல்வாய்ப்பாக அந்த சங்கிலி அவர்கள் கையில் சிக்காத நிலையில் அந்த பரிமலா என்ற பெண் கீழே விழுந்துள்ளார். இதை கண்ட அந்த மர்ம நபர்கள் மீண்டும் அந்த தங்கச்சங்கிலியை பறிக்கும் எண்ணத்தில் திரும்பிய போது அங்கே வந்த சிலர் சத்தம் போடவே அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினார். இது குறித்து பரிமலா குளச்சல் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்த நிலையில அங்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில அந்த மர்ம நபர்கள் பெண்ணின் கழுத்தில் கிடந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயலும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஹேமா,